வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருடி 6/7/2021 இன்றைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய வரிகள், அலை நின்று போனால் அந்த அலைக்கு பெயர் கடல். கடலினுடைய சிதைவு அல்லது பிரிவு அலை. சாமிஜி சொல்லுவாங்க, வான்காந்தம் ஜீவகாந்தம் வளம் ஆற்றல் மறந்திடில், வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவழி, இதனோடு விண்சுழலின் அலை இணைந்து உறைந்திட ஆன்மாவாயாகும் ஜீவகாந்தம் உடலினில். ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம், மேன்மையோடு உயிர்மையத் தமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படர்க்கை நிலை மனமதே. இறைநிலை கடலிலிருந்து அலைகள் எப்படி வெளியேறிக்கொண்டே இருக்கோ அதுபோல ஜீவன்களுக்குள்ளும் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் இறை துகள்களிலிருந்து இறைநிலை அதனுடைய மையத்திலிருந்து அந்த சுழற்சி மூலமாக வெளியில் பிரபஞ்சம் முழுவதும் பஞ்சபூதங்கள் மூலமாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற இந்த 5 காந்த அலைகளை நிரப்பி இருக்கிறது. இறைநிலையிலிருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் விண்ணிலிருந்து அழுத்தமாக, காற்றிலிருந்து சப்தமாக, நெருப்பிலிருந்து வெளிச்சமாக, நீரிலிருந்து சுவையாக, மண்ணிலிருந்து வாசனையாக, அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற 5 காந்த அலைகள் இந்த வான்காந்தத்தில் பூரணமாக நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் உடலில் உள்ள இந்த பஞ்சபூதங்கள் மூலமாக 5 தன் மாத்திரைகள் இந்த ஜீவகாந்தத்தில் நிரம்பி இருக்கிறது. 5 புலன்கள் வழியாக அந்த காந்த அலைதான் இறைநிலை நமக்குள்ளே இருந்து உயிர்த்துகள் சுழற்சி அலை மூலமாக இந்த ஜீவகாந்தத்தை நம் உடலில் நிரப்பி இருக்கிறது. நம்முடைய மனம், அடிமனம் நடுமனம் புறமனம் என்ற அந்த செயல்பாடுகள், இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த வான்காந்த அலைகளும் நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்த அலைகளும் ரெண்டும் இணைந்து தான் நாம் இந்த வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதான் சாமிஜி சொல்கிறாங்க, வான்காந்தம் ஜீவகாந்தம் வளம் ஆற்றல் மறந்திடில். இந்த வான்காந்த தத்துவத்தையும் அதே போல் நம்முடைய ஜீவகாந்த தத்துவத்தையும் கடலும் அலையும் போல ஜீவனுக்குள்ளே எல்லை கட்டி இருக்கக்கூடியது அதே இறைநிலை இங்கு ஜீவகாந்தமாகவும், வான் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த காந்தம் வான்காந்தமாகவும், காஸ்மிக் எனர்ஜி நம் உடலில் இருக்கிறது ஜீவகாந்தம் பயோமேக்னட்டிசம் ரெண்டும் இணைந்து தான் ஒவ்வொரு செயல்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அது 6 அடுக்குகளில் அந்த அலைகளை அது பதிந்து விரிவு கொடுக்கக்கூடிய அந்த இறைநிலையாக அதே இறைநிலை இருந்து கொண்டிருக்கிறது. உடலில் உள்ள செல்களில் அது விரிவு சுருக்க பதிவாக, மூளையில் எண்ண பதிவாக, நம்முடைய காந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாக, உயிர் துகள்களில் நுண்ணியக்க பதிவாக, கருமையத்தில் தரப்பதிவாக, வான்காந்தத்தில் சமுதாய பதிவாக இந்த 6 அடுக்குகளில் பதிந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் எடுத்து நிறைவு செய்து கொள்வாங்க. கண்களில் உள்ள செல்களில் நாம் ஒன்று பார்க்குறோம், அங்கே விரிவு சுருக்க அலைகளாக பதிவுகளாக பதியுது. அந்த படிந்த பதிவு மூளையில் எண்ண பதிவுகளாக பதியுது. அதே எண்ண பதிவு நம்முடைய உடல் ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவு அலைகளாக பதியுது. உயிர் துகள்களில் நுண்ணியக்க பதிவுகளாக பதியுது. கருமையத்தில் தரப்பதிவாக பதியுது. வான்காந்தத்திலையும் அந்த பதிவு பதிவாகிறது. அது சமுதாய பதிவாக பதிகிறது. ஒட்டுமொத்த மகான்களுடைய அந்த அலைகளும் அந்த வான்காந்தத்தில் நிரம்பி இருக்கிறது. அதனுடைய அந்த அலைகளோடு நாம் இணைவது தான் இந்த தவநிலையினுடைய நோக்கம்.
ஆமாம், நம்ம முழு பாசிட்டிவ் எண்ணங்களோடு நம்ம வாழ்ந்தால் அதுதான் நம்ம இறைநிலையினுடைய பூரணத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.